வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்புகள் எப்படி முத்து விஜயனுக்கு மேகமாய் வந்து போகிறேன் என்ற பாடல் முக்கியமோ எனக்கும் துள்ளாத மனம் துள்ளுவதும் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய அடையாளம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பேஜெட் ஒரு பர்டிகுலர் டைரக்டர் தான் ஒரு நல்லா பண்ணுவார். ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை. ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் தான் அவர் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். அப்போ நம்ம என்ன தோணும், வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வேற மாதிரி பண்ணணும்னு நினைக்கும் போது அதே கம்பெனி தான். நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் வெயில் வராது, என்னுடைய இயக்குநருடைய அசிஸ்டண்ட் வரும். அது என்னை அறிமுகப்படுத்திய இயக்குநருடைய அசிஸ்டண்ட் ராபர்ட் ராஜேஷனுடைய அசிஸ்டண்ட். சரி, நம்ம அடுப்படம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு கதை என்ன போட கூப்பிட்டு கதை கேட்கணும். அதே கெஸ்ட் ஹவுஸில் நானும் கம்போஸ் பண்ணுறேன், கூப்பிட்டு கதை கேட்கும்போது சொல்கிறாரப்பா இந்த கதையை நம்மளோ பண்ணணும் அப்படின்னு தோணுது. அந்த அதுதான் அந்த வெற்றி என்ன சொல்கிறது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான காரணம். ஒரு சின்ன பொண்ணில் பேசு, ஒரு புது வசந்தம் அப்படின்னா கூட துளாகம் துணும் ரொம்ப முக்கியமான பெரிய ரவுண்டுக்கு உண்டான. அதை நம்ம கேட்டு போய் வாங்கி சவுதி சாட்டு போயிட்டு சண்டை போட்டு வாங்கி அந்த படத்தை நான் பண்ணுறேன். அந்த படத்தில் அந்த பயன்பாட்டை எழுதான். ஸோ அவனுடைய புகழ் இன்னைக்கும் மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்ற பல்லவியோடு இணைத்து நினைக்கப்படுகிறது. இது ஓகே. பட் வாழ்க்கைன்றது ஒரு சாய்ஸ் தான். சொல்லு, நம்ம முன்னால் அப்படியே ஒரு காடு மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். நம்ம என்ன பிக் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஏன் தொழிலாளர் பண்ணுறோம், போய் பிக் பண்ணுற விஷயம், நல்ல விஷயங்களை நம்ம பிக் பண்ணுறோம். சில நேரத்தில் தவறான விஷயங்களை நம்ம பிக் பண்ணுறோம். ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். ராபர்ட் ராஜசேகரனுடைய உதவி இயக்குநராகவும் இருந்து இசையமைப்பாளரானவன் நான். மிகுந்த கர்வம் உண்டது எனக்கு. எல்லா கதைகளையும் நோண்டி நோண்டி கேட்பேன். எல்லா சுச்சுவேஷனும் சொன்னால்தான் பாட்டு போடுவோம் அப்படின்னு எழுதிட்டான். ஏன்னா நானும் ஒரு கதையாசிரியன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 நம்பிக்கை என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ அவங்கள போய் முதல்ல மீட் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன பையன், நானும் முத்து விஜயனை போல நானும் 20 வயசு பையன், 1985 சம்திங். நான் முதல் தடவை போகிறேன் அவங்க வீட்டில் போய். ஒரு 20-21 வயசு பையன், அவங்க ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு வாய்ப்பு. நம்ம எப்படியோ அவங்கள சந்திச்சுட்டேன், நான் உள்ளே போகிறேன்னு வச்சுங்க. ராபர்ட் ராஜசேகரன் எப்படின்னா, தே ஆர் வெரி செலிப்ரேட்டட் பீப்புள். அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய செலிப்ரேஷன்னா என்னென்னா, பெரிய பார்ட்டி, பெரிய இது, பெரிய எப்போ பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டம் இருந்துகிட்ருக்கிற ஒரு ஆஃபீஸு. பெரிய திரைப்பட ஆஃபீஸ்லாம் கூட அப்படி இருக்காரு. அந்த ஆஃபீஸில் மணிரத்னத்தை பார்க்கலாம், அந்த ஆஃபீஸில் மணிவண்ணனை பார்க்கலாம். எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்களும் எல்லா படைப்பாளிகளும் உண்டு செய்யக்கூடிய ஒரு சரணாலயம் போன்ற ஒரு 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 வீடு இது அண்ணா நகரில் ராபர்ட் சாரோட வீடு. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க, நான் இவர் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அங்கே போய் முதல்ல ஒரு ஒரு கெட் டுகெதர் நடக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறேன். எல்லாருக்கும் ரெக்ரியேஷன்ஸில் ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது மது மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கும்போது எனக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நான் இல்லை சார், நான் பழக்கம் இல்லை. சினிமாவில் முதல் முதலாக ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது அதை வேணான்னு சொன்னேன். நிறைய பேர் அதை எடுத்துருவாங்க, ஐயோ எடுத்து குடிக்கணும்னா தப்பாகிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதை எடுக்கல சார், எனக்கு நான் வீடாக போதும் சார், எனக்கு கொடுத்தா போதும். அப்போ கூட எனது ஆளுமையை நான் அங்கே நிறுவனேன். உடனே ராபர்ட் சார் என் பையனுக்கு அங்கே ஒரு முனையில் போய் வீடு, ஏன்னா எனக்கு அந்த மரியாதை கொடுக்குறாரு. ஒரு ரைட்டர், ஒரு கதாசிரியர், ஒரு பாடலாசிரியர், ஒரு மியூசிஷியன் அப்படின்ற மரியாதை இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முன்னால் வருங்க, எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். அப்படி நம்ம எடுத்துப்போம், எடுத்துக்கிட்டால் அது என்ன ஆகிடுனா, அப்படியே அந்த நம்மளுடைய ஆளுமையோடு அது போய் வந்து உட்காந்து நம்மளுடைய பர்சனாலிட்டியில் வந்து அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட காலத்துக்கு வெளியில் சொன்னார், நானும் ஒன்றும் நானும் குடித்திருக்கேன்னு குடிப்பாரு பார்த்துருக்கு, நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே என்ற பாட்டுக்கு எனக்கும் பொருந்தும்.
அதுக்கு அடிமையாகுவது அப்படின்றது நம்ம சில முன்னாடி நம்ம நிறைய ஆளுமைகளை பற்றி நம்ம பேசும்போது பலான கவிஞ்சிருந்தார். அவர் வந்து எப்போதுமே ஊமை கையாம பார்த்து கையில மது கோப்பர் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு புறக்கும் இல்லை. நல்ல அறிவார்ந்த சிந்தனை உள்ளவன் தான் பாட்டு எழுத முடியும். அறிவுதான் வாழ்கிறது. உடம்புல ஆன்மாவில் வேற எதுவும் இல்லை. அறிவுதான் அறிவு நிலை தான் வாழ்கிறது. ஒரு மனிதன் தனது அறிவால் தான் அவனது தலையால் தான் அவன் அறியப்படுகிறான். நான் என்பது இந்த மண்டலம். இந்த மண்டை இந்த மண்டைக்குள் இருக்கிற மூளை மயங்கினால் பெரிய சிந்தனை எல்லாம் உண்மையிலே ஏற்படாதுங்க. அது ஒரு ரெக்ரியேஷன் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்னா அது வந்து ஒரு 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 ஸ்டிமுலி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிகரெட் பிடிச்சேன்னா வந்து சிந்தனை வரும். நிறைய பேர் சொல்லலாம் வெற்றியாளர்களின் தவறான அறிவிப்புகளா வெற்றி பெற்றவர்கள் நான் இந்த கோயிலுக்கு போயிட்டா அதனால வெற்றி ஆகிட்டேன் இந்த மோதிரம் போயிட்டேன் வெற்றி ஆகிட்டோம்னா சொல்லுவான். உடனே அந்த கோயிலு அந்த கூட்டஞ்சேரும் அந்த மோதிரம் போவாங்கிற இடத்துலையும் கூட்டஞ்சேரும். இது எல்லாம் வெற்றி. வெற்றி என்பது சிந்தனையின் அடிப்படையில் அறிவின் அடிப்படையில் தான் ஏற்படும். சாய்ஸ் எதை நம்ம எடுத்துக்கிறோம், எந்த கதையை செலக்ட் பண்றோம், எது நம்மளுக்கு வெற்றி அளிக்குது, இதெல்லாம் தெரிஞ்சவங்க யார் இருக்கிற அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுதான் தொழிலாளர்கள் வந்து நான் செஞ்சேன். நல்லா தெரிஞ்சுதான் பூவை இவனுக்காக நான் செஞ்சேன். பூவை இவனுக்காக செய்யும் போது எனக்கும் மிக்கவன் சார் ஆவே ஆவல் மிகுந்த ரெண்டு பேருக்கும் பெரிய நட்புல பெரிய விரிசல். ரெண்டு பேரும் வந்துருக்கேன் பாபு லட்சுமணன் இந்த மாதிரி ரெண்டு ஆளுங்க. நான் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சேன். அந்த நேரம் ஒரு மூணு நாலு வருஷம் படமே பண்ணல, சும்மா வீட்டில் பண்ணுறதுல ஏதோ ஒரு கன்னடா படம் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கு சர்வைவல். ஆனாலும் அந்த 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 உறுதி அப்படியே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரோட்ல நிற்கிறேன், எங்கேயோ ஒரு ஓட்டக்கார ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ரெண்டு பசங்க வரானு. சார் உங்க விக்ரம் சார் கூப்பிடுறேன், படம் வந்திருக்கு அவருக்கு. விக்ரம் சார் கூப்பிடுற படம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் சொல்றேன். இல்லை சார் நீங்க பஞ்சாவன சார் வேற சார் இருக்கு அவர் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே நான் அங்கே இருந்துட்டு கன்வின்ஸ் ஆகி எனக்கு வரதுக்கெல்லாம் வண்டி நான் இல்லைடா அப்படின்றேன். விடுங்க சார் ஆட்டோவில் போங்க சார் நான் கட் பண்ணிக்கிறேன்னு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாபு சொல்கிறான். நான் நேராக போய் இறங்குறேன். அன்றைக்கி என்னுடைய நிலைமையும் அதுதான். போய் இறங்கினா வெளியில் தம் அடிச்சு நிற்கிறார். எனக்கு அப்போ சிகரெட் யாரெல்லாம் பிடிச்சி மூஞ்சியில் ஒரு நிலையில பிடிக்காது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு. அதாவது ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியில் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நான் நேராக போகிறேன், அவர் சிகரெட் ஊதுற அவர்கிட்ட ஒரு சிகரெட் கேட்குறேன். சிகரெட் கொடுங்க நான் வாங்கி அவர் மூஞ்ச. ஆனால் அந்த கதையை அந்த வாசலில் வச்சு சொல்கிறார். பூயவனுக்கு அந்த கதையை ஆர்பி சௌத்ரி சாருடைய வாசலில் வைத்து தமிழகத்தையே அல்லது தென்னிந்தியாவையும் புரட்டி போட்ட அந்த கதையை என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வசந்தத்துக்கு வர வைத்த அந்த கதையை வாசலில் நின்றுகிட்டே சொல்றாரு. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. ஏன்னா அந்த செட்பேக் ரெண்டு பேருக்குமே இருந்தது. நான் அந்த கதையை கேட்டுட்டு 275 நாள் ஓடுன்றேன். சாய்ஸ் நம் கண் முன்னால் இருப்பது வெற்றி என்று தெரிகிறது. இது எல்லா கலைஞர்களுக்கும் தெரியும். நிச்சயமா தெரியும். இதை செஞ்சேன்னா நான் உருப்பட்டுருவேன். எனக்கு ஏன் தெரியுது நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சுது. நான் அவர்கிட்ட போய் அந்த படத்துல எல்லா விதமான ஈகோவையும் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு நான் வேலை செய்யறேன். வெற்றியாவது அவரும் வெற்றி பெறார், நானும் வெற்றி போடுறேன், எல்லாரும் வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றியில தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 35-40 கவிஞர்களை அறிவு நான் அறிவும். நானே ஒரு கவிஞராக இருந்து கூட அவ்வளவு கவிஞர்களுக்கு நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். யார் வந்து சொன்னாலும் அது ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்ட் நல்லா இருந்ததுன்னா உடனே அதை நானே ரிப்பேர் பண்ணி என்னுடைய இயக்குநருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். நானே ரிப்பேர் பண்ணி அது பண்ணி அதை ஒரு பாட்டாட்டி அதை கொடுத்துருக்கேன். எவ்வளவு கவிஞர்கள் அதில் வெற்றியாக இருக்கு. இதில் எனக்கு ஒரு பெரிய கர்வம் உண்டு. நாம வந்ததோட சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாட்டு எழுதுறோன்னே நம்ம கொண்டாந்தோம் அப்படின்ற ஒரு பெரிய கர்வம் எனக்கு இருக்கு.
ஆனா சினிமாவில் ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரொம்ப சிம்பிளான அது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்டி இந்த மது இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா அடிமை ஆகவே கூடாது. நிறைய பேர் சமீபத்தில் எனது இயக்குனர் மறைந்துவிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு காரணம் என்னையா நீ வந்துட்டு 100 வயசு இருந்துருவியா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். வாழ்க்கை நிச்சயமா நம்மளுக்கு வாழ்க்கை தான். இந்த பையன் வையாபுரி கிட்ட மேக்கப் அஸ்டிட்டா இருந்துட்டு பாட்டு எழுது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்த உண்மை என்னன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு 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 தொழில் இருக்கு, அதாவது ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவன் அந்த பாட்டு வாய்ப்பை தேடிச்சிருந்தான், அதில் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சிட்ட உடனே இன்னொரு சப்போர்ட் இருக்கணும் அவனுக்கு. சினிமாவில் அந்த சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் இல்லாமல் அது மாத்திரமே நம்பி இருக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே தள்ளிட முடியாது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை உழைப்பு. ஏன் நான் ரெண்டு கதையை சொன்னேன், விக்ரம் சார் கதையை எடுத்து சொன்னேன்னா வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. ராபர்ட் ராஜசேகரன் அறிமுகப்படுத்திய விஸ்வராஜ்குமார் மாத்திரம் அல்ல, நான் விக்ரமனாலும் எழிலாலும் வெற்றியாளனாக அங்கப்பட்டிருந்தேன் நான். ஸோ தொடர்ந்து வர வாய்ப்புகளை நாம் எப்படி அதை செஞ்சுக்கிறோம், நம்முடைய கேரக்டரைசேஷனை நம்முடைய உடல் நலத்தை எப்படி அதை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற நிறைய கவிஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இதாக வாய்ப்புன்றது ஓகே, சினிமாவில் வாய்ப்பு தெரியுது வரும். ஆனாலும் உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய அறிவு நலம், இது மூணு ரொம்ப முக்கியம். இது அவ்வளவுக்கு நீங்கள் பின்னால் வெற்றியாளன் ஆகணும்னா ஒரு நல்ல ஹெல்த் இருந்தால் தான் முடியும். அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த சமூக சீர்கேடான இந்த பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம்.